die. Why do you wanna move like that? Where you want go? Why you wanna act like that? Where you? வழியில் தான் பயங்கரமாக இருக்கும் போலக்கு நடந்து போகிற வழி. இப்போ அப்படின்னா இந்த வீட்டில் இந்த ஊரில் வந்து டூ வீலரே கிடையாது. ஆ, எப்படியுமே கொண்டு போக முடியாது, வண்டி கொண்டு வர முடியாது, கொண்டு போக முடியாது. நடந்து தான், வேறு வழியே இல்லை. கால் சர்வீஸா? எங்கே வாடகை கூப்பிடணுங்க? ஆமாம், வண்டி நிப்பாட்டு நம்ம அந்த இடத்துல, அந்த இடம் வரைக்கும் வாடகை கூப்பிட்டா அங்கேருந்து கால் சம்பளம் தான் கொண்டு வரணும். தலை சமையல போய். ஓ ஓ ஓ, முடியாது, அர்ஜென்ட்டுக்கெல்லாம் முடியாது. ரெண்டு நாள் முன்னாடி. ஓ ஓ, சரிங்க. ஹாஸ்பிட்டல் போன? ஆ, இது என்ட்ரன்ஸ் வீடு. புதூர் கிராமத்தோட முதல் வீடு. இதுதான் வந்து புதூர் கிராமத்தோட முதல் வீடு. நம்ம இப்போ கிராமத்துக்குள்ளே போய் இந்த கிராமத்தில் இருக்க வீடுகளும் இங்கே வாழ்கிற மக்களுக்கும் எப்படி இருக்காங்க அப்படின்னு வீடியோவில் பதிவு பண்ண போகிறோம். வந்த வழி பாருங்கள், இதுதான் நம்ம இந்த கிராமத்துக்கு வந்த வழி. ஃபுல்லாகவே வந்து டீ எஸ்டேட் தான். டீ எஸ்டேட்டில் இந்த ஒரு ஒத்தையடி பாதையில் தான் வந்து இந்த புதூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம வர முடியுங்க. இந்த புதூர் கிராமத்தோட அடிவாரம், அதாவது மலையோட சரிவு பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வந்து மலையோட சரிவு. இதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு மலை தெரியுது, அந்த மலையில் சில கிராமங்கள்ல இருக்குது. மாமரம் அப்படிங்கிற ஊரில் இருந்து நம்ம உள்ளே வந்தோம்னா கோழிக்கரை, மேல்கூப்பு, கீழ்கூப்பு, அட்டடி, கோழித்துறை, தாளமுக்கை, அதுக்கு அடுத்தபடியாக வந்து செம்மனரை, இந்த கிராமங்களுக்கெல்லாம் இந்த மலையில் நம்ம போகலாம். அந்த மலை தான் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தெரியுது. அங்கே நிறைய வீடுகளும் நம்மளுக்கு தெரியுது, ஆனால் வந்து வீடியோவில் அந்தளவுக்கு கிளியராக தெரியாது, ஒரு டிஸ்டன்ஸில் தெரியுது. பாருங்கள், இந்த இடத்துல இந்த மரத்தோட கேப்பில் இந்த இடத்துல நிறைய வீடுகள் தெரியுது. அது வந்து அநேகமாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அட்டடி அப்படின்னு நினைக்கிறேன். அட்டடியாக இல்லை தாளமுக்கியன்னு தெரியல, ஆனால் அந்த ரெண்டு கிராமங்களும் நம்ம சேனலில் வீடியோ பதிவு இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இங்கே வந்து புதூர் அப்படிங்கிற கிராமத்தை போய் இப்போ பார்க்க போகிறோங்க. இந்த வீட்டில் ஆளுல போல இருக்கு, வீடு போட்டிருக்கு. இதுதான் வந்து புதூர் அப்படிங்கிற கிராமம். ஆள்லாம் பிடிச்சிருச்சு. ஆளை இல்லை, பீரோ முத கொண்டு உள்ள இருக்கணா. இது கீழே வீடு இருக்குங்களா? இது கீழே அங்கேயும் வீடு இருக்குங்களா?
எல்லாம் ஜாலியாக மறந்து எல்லாம் ஜம்மன் இருக்காங்க. மழை நல்லா ஜம்மன் இருக்கு, நல்லா இருக்கு, காற்று சூப்பராக இருக்கு. நல்லா கேளுங்களா, இதோட கடைசிங்களே இன்னும் கீழே இருக்குங்களா? ஓ சரி சரி, பார்த்து போல. அண்ணா வணக்கங்கண்ணா, நான் காரமணிலேருந்து வர்றேங்க. ஒரு யூடியூப் சேனலு உங்கள் கிராமத்தை பார்க்கலாம் இன்றைக்கி வந்தேங்க. இதெல்லாம் இதான் உங்கள் வீடுங்களா? சரி சரிங்க, இன்னும் கீழே வீடு இருக்குங்களா? இல்லை, அங்கே வீடு. சரி சரி, சாப்பிடுதா? சரிங்க. இல்லை இவ்வளோ ரோடு வசதியெல்லாம் இந்த வந்த வழிதுங்களா? ரோடு வசதி இல்லைங்க. சரி, ஆ வீடெல்லாம் வந்து இவ்வளோதாங்களே, மேலே ஒரு தார் பாய்தாங்களா? அது சரி சரிங்க. ஓ மண் வீடு மேலே தார் பாய்ங்களா? ஓ சீட்டுலாம் கிடையாது? இல்லை இல்லைன்னா எல்லாம் செய்யலாம். சரிங்க, ஆ ஆ ரோடு வசதி இல்லாதனால பார்த்தோன்னா தார் பாய் மட்டும் போட்டு வைக்கலாம். சரி சார், சரிங்க. மழை பெஞ்செல்லாம் ஒரு சிரமமாக இருக்காதுங்களா? சிரமதா? ஆமாம். சரி சரிங்க. கவர்மெண்ட் வீடெல்லாம் எதுவும் கிடையாதுங்களா இந்த ஊரில்? இல்லை, ரோடு வந்தாலும் நம்ம எதுவும் பண்ணலாம். ரோடு இல்லை. மாவட்டம் அங்கேயும் இல்லைங்க. இந்த பக்கம் பக்கம் சிட்டுலாம் கட்டமா அங்கேயும் இல்லைங்க. நம்ம நடந்து செய்யும் இவ்வளோ தான் கஷ்டம். சரி சரி சரிங்க. கவர்மெண்ட்ல தான் ரோடை தான் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கோம். என்ன சொல்லிருக்கிறாங்க? அங்கே வர்றது என்ன ஒன்றும் செய்யறது இல்லை. ஆமாம். சரி சார். சரிங்க, ஊர் மக்கள் வந்து முயற்சி எடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும் தான் கிடைக்குங்க. நம்ம கேட்டோம்னா அவங்க இப்படி நாளைக்கு இப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் நடந்து. சரி சார், சார் சரி. உங்களுக்கு ரேஷன் இல்லைங்க? கொட்டக்கோப்பைங்க. ஓ அங்கிருந்து பார்த்தா தலை சமயத்தை கொண்டு வரங்களா? ஓஹோ, நம்ம ரோட்ல என்ன பண்றது? அங்கிருந்து தலையா சுமந்து கொண்டு வரீங்க? பஸ்ல ஏதாவது போகணும் வரணும்? எங்க போவீங்க நீங்க? போனா சேத்துப்பட்டதா? ஓ சேத்துப்பட்டதா. இல்லைன்னா இங்கிருந்து நீங்க நடந்து போறீங்க? எவ்வளவு தூரம், எவ்வளவு நேரம் நடந்து போறேன்? அது இப்படி ரெண்டு ஒரு ஹவர் ஆகிடும். ஒரு மணி நேரம் ஆகுங்களா? இப்படி போனால் ஒரு ஹவர். ஆ சரி, ரெண்டு மணி டைம் ஆகும். ரெண்டு மணி நேரம் ஆகுங்க. ஓ இதில் போனால் தான் உங்களுக்கு பக்கம் எதாவது இந்த குணவு குறை வழி தான் பக்கம்? குணக்கரை இல்லை, தப்பக்கா போனால் கொஞ்சம் பக்கம். சரிங்க, உள்ள நாங்கள் கொஞ்சம் போனால் பக்கம். ஓ சரிங்க. இப்படி போனால் ரெண்டு மூணு கிலோமீட்டர் ரெண்டு மூணு கிலோமீட்டர் ஆகும். ஓ சரி. உங்களுக்கெல்லாம் நான் தொழிலுங்க? நாம கூலி வேலை தான். கூலி வேலை தான். சொந்தமாக தோட்டமெல்லாம் இருக்குங்களா? சொந்தமாக தோட்டம் இருக்கும், அரைக்கிறேன். என்ன இருக்குங்க தோட்டத்தில்? டீ தான் போட்டு வச்சுக்கோங்க. டீங்களா? ஓ ஏதாவது குடும்ப செலவுக்கு அது போதுமான அளவுக்கு இருக்குங்களா? கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். அது போக வெளி வேலைக்கு போகிறீங்க? சரி சரி. உங்களுக்கெல்லாம் பசங்களாங்க? பசங்க நமக்கு மூணு பேர் இருக்கோம். அப்படிங்களா? எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா? எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா? எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. சரி சரி சரி. இப்போ இருக்கலாம், இப்போ இருக்கவங்களாம் படிச்சுட்டு வெளியெல்லாம் வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரிலாம் தங்கியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இந்த ஊரில் யாராவது இருக்காங்களா? அந்த மாதிரி இருக்காங்க. ஆ ரெண்டு பேரும் ஒரு ஆளும் இருக்காங்க. ஓ சரி சரி. மற்றபடி முக்கால்வாசி இருக்குது, எல்லாமே 90% இங்கே தான் இருக்காங்க. எல்லாம் இங்கே தான். சரி சார், சரி சரி. நல்லதுங்க, கீழே பாட்டு வரேன். சரி சரி. பாருங்க வழி கூட்டுருவேன். எல்லாம் பாறைதா? பாறைக்கு மேலே தான் இருக்குது பாறை. அதானே வீடே ஃபுல்லாக பாறையாக இருக்கும் போலருங்க. ஆ பாறையோடு சேர்த்து அப்படியே அட்டாச்சு, செவரே பாறை தான் போல இருக்கு. சுற்றி இருக்குது எல்லாமே ஃபாரஸ்ட்டு. மேலே பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள், எவ்வளோ ஹைட்டில் இருந்தே ஃபுல்லாக பாறைங்க. சுற்றி இங்கிருந்து பார்த்தாவே மேலே இருக்கிறது எதுவுமே தெரியல, அவ்வளோ தெரியாத ஒரு அடிவாரத்தில் இங்கே வந்து ஒரு வீடு இருக்குது.
ஆள் இல்லைங்களா? இருக்காங்களா? இப்போ இதான் கடைசி வீடு, இன்னும் இருக்குங்களா? அப்பா என்ன, நான் கூட இப்போ தானே அதோட மேலையோட முடிஞ்சுன்னு நினச்சிட்டு இருக்கேன், தான் கீழே வரைக்கே இருக்கேன். ஆ, நிறையா இருக்கே. பார்த்தா அங்கேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியல, ஆனால் கீழே பார்த்தனா நிறைய வீடு இருக்கேன். சரி, பாறை வச்சு அப்படியே பாறை தான் வந்து வீடோட செவிர. பாறைக்கு மேலே கல் வச்சு மண்ணில் கட்டியிருக்காங்க. ஆற்று மழை வந்தாலும் ஆ வேறு வேண்டியதா? ஒரு சீட்டு மட்டும் இருக்கு, தகர சீட் ஒன்று மட்டும் இருக்குங்க. பாருங்க, ஒரு பாறை இருக்கு, பாறைக்கு மேலே கல் மண் வச்சு வந்து வீடு கட்டியிருக்காங்க. இந்த பாறை தான் இந்த வீடோட பாதி செவுறு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடு இருக்குது, அதாவது கடைசி வீடுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துருவோம். கீழே ஃபுல்லாக எஸ்டேட்டுகளும் ஃபாரஸ்ட்டுகளும் இருக்குது. எல்லாமே சொந்த தோட்டங்களா? எல்லாமே டீ இருக்குது கீழே, கொஞ்சம் கொஞ்சம் காஃபி. அது வரைக்கும் இருக்குது, அந்த மலையடி வர வரைக்கும் இருக்குங்களா? டீ அங்கேலாம் இருக்கும் போல இருக்கேன். ஆ, அது கீழே வரைக்கும் இருக்கேன். இந்த மாதிரி பாருங்களா? சரி சரிங்க. நான் இருக்கேன். கடிச்சிருமா? மா, நாய் கடிச்சிருங்களா? நாய் கடிச்சிருங்களாம்மா? கடிக்கிறீங்களா? அப்படியே பிடிச்சிங்க, ஏதாவது கடிச்சிட்டு போதுங்க. நாய் கடிச்சிருமாம்மா, அப்படின்னா இங்கிருந்தே பார்த்துக்கலாம். இங்கிருந்தே பார்த்துக்கலாம்மா, இங்கிருந்தே பார்த்துக்கலாங்க. போய் நாய் கடி வாங்குவோண்ணா. வாங்க வாங்க, முன்னாடி வாங்க. அம்மா, காரமடையிலேருந்து வர்றேங்கம்மா. ஒரு யூடியூப் சேனல், இந்த மாதிரி மலை கிராமங்கள்லாம் வந்து இந்த ரோடு வசதி இல்லாத மலை கிராமம் இல்லை, வீடியோ எடுத்து அங்கே இருக்கிற வீடுகளும் இந்த எல்லா வசதியெல்லாம் எப்படி இருக்குது, அடிப்படை வசதி எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேங்கம்மா. வாரத்தில் ஒரு ஆறு நாள் வேலைக்கு போய்ட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேங்கம்மா. இன்றைக்கி வந்து புதூர் கிராமத்தை பார்க்கலாம்னு வந்தேங்கம்மா. இங்கே வந்து எத்தனை வீடு இருக்குமா இந்த கிராமத்தில்? சரி சரிங்க. இங்கே வந்து இந்த இடத்துல ரெண்டு வீடு மட்டும் இருக்குங்களா? இதாக கடைசி வீடுங்களா இங்கே? இதாக கடைசி வீடுங்களா? இதுவும் அங்கே ஒரு வீடு இருக்குங்களா பின்னாடி? இந்த இதோட கடைசி ஊர். சரி சரிங்க. இங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் என்ன தொழிலுங்கம்மா இங்கே இருக்கவங்களுக்கு? டீ எழுதறது இருக்கீங்க. உங்களுக்குலாம் சொந்தமாக தோட்டம்லாம் இருக்குங்களா? நீங்களே சுத்தம் பண்ணி அப்படியே பண்ணிட்டு இருக்கீங்களாம்மா? சரி சரி சரி. டீ மட்டு ஓகே, டீ போட்டிருக்கீங்க. சரிங்க. அது போக வெளி வேலைக்கெல்லாம் போறீங்களா? எங்கே போறீங்கம்மா? ஏழை எடுக்கிறீங்களா? இங்கே முன்னாடி எஸ்டேட்டுங்களா? சரி சரிங்க. இங்கெல்லாம் கவர்மெண்ட் வீடெல்லாம் எதுவும் கிடையாதுங்களாம்மா இந்த ஊரில்? ரோடு வசதி இல்லை. ரோடு வசதி இருந்தால் தான் வீடு பாரு. ஆ சரிங்க. ரோடில் நீங்கள் எதுவும் கேட்கலீங்களாம்மா? கொடுக்குறது இல்லைங்க. என்ன சொல்கிறாங்க கேட்டாங்க? ஊர்காரங்க முயற்சி எடுத்து பண்ணீங்கன்னா மட்டும்தான் கிடைக்குங்க. ஊர்காரங்க முயற்சி எடுத்து ஊர் எல்லாமே ஒட்டுக்கா சேர்ந்து நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் ரோடு கிடைக்கும். ஆமாங்க, நீங்கள் தான் முயற்சி எடுத்து ஊர்காரங்களாம் சேரணும். கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம் ஆமாங்க. நாங்கள் என்னென்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தான் பாரு. இந்த மாதிரிலாம் இருக்குது,
அப்படிங்க மாதிரி வெளியே இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க. அது அதாங்க அம்மா நாய் பிடிச்சிங்க கடிச்சிருங்களேதா அப்படியா? அப்படி இருந்தால் கணி போட்டுங்க, ஏதாவது கடிச்சிட போகுது செய்யாதுங்களாம்மா? சரி சரிங்க அம்மா. உங்களுக்கெல்லாம் பசங்களம்மா இங்கே தான் இருக்கீங்களா? எல்லாருமே எல்லாம் ஒரே விடுதாங்களா? சரி சரிங்க. வெளியே ஏதாவது பார்த்தோன்னா இப்போ படிச்சுட்டு வெளியே தங்கி அந்த மாதிரிலாம் வேலை செய்கிறவங்களும் இருக்கா? அப்படிலாம் இருக்காங்களா இங்கே? இருக்காங்க. சரி சரி சரிங்க. சரி சரிங்க. இங்கே ஸ்கூல் கூட இருக்குன்னு சொன்னாங்க, அஞ்சாவது வரைக்கும் ஸ்கூல் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ஊரில் இருக்க குழந்தைங்க படிக்கிறக்கு மட்டும் இருக்கு இல்லைங்களா? ஆறாவதுலேருந்து வேறு பக்கம் போகணும் பார்த்தினா வந்து. சரி சரி முடிச்சா ஓ சரி சரி சரிங்க. சரி நல்லா அதுங்கம்மா வராங்கம்மா. சரி சொன்ன மாதிரி எல்லாமே பாறையோட எடுக்குதான். ஆ எல்லாமே பாறை தான். உருண்டு வந்துச்சுன்னா ஒரு பாறையும் பிடிக்க முடியாது. எதுங்க கீழே போயிரு. மேலேருந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரியல, கீழே வர வர பார்த்தீங்கன்னா பாறைகள்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆ நம்ம போகும்போது ஆ போய் இப்படி போய் இப்படி போயிடலாமா? இப்படி போயிடலாம் இல்லை ரிட்டர்லாம் போயிடலாம். எப்படி உங்களுக்கு சௌரியம்? போனால் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்படி போயிடலாம். ஆ வீட்டுக்கு போய்ட்டு போகலாமா? வண்டி போகுமா? போயிடலாம். அப்போ இதுலேயே போகலாம். அது ஏற்கனவே பார்த்த வழி தானே, பார்க்காத வழி போகலாம். அதான் நல்லா இருக்குங்க. பார்க்காத வழி போனால் தான் நானும் தெரிஞ்சுப்பேன் வழியில். எதுங்க நல்லா மேடு இறங்கும்போது ஈஸியாக இறங்கிட்டோம். ஆமாம் ஏறும்போது நல்ல மேடு. நல்லா மேடு தசு புசங்க தான் நம்மளுக்கெல்லாம். பார்க்குறக்கு சிம்பிளாக தெரியுது, ஆனால் கஷ்டமாக இருக்குது மேலே இருக்கு. சரியா போய் சொல்லுங்க, நான் ஃபோன் பண்ணி ஐயா வரேங்கய்யா. நல்லதுங்க.